அனைவருக்கும் வணக்கம். நான் வந்து கொண்டாடுகிற ஆளுமைகள் அவங்களோட நானும் மேடையில் இருக்கிறேன் அப்படிங்கிறதே நான் ஒரு பெருமையாக நினைக்கிறேன். வனத்துக்குள் திருப்பூர் அப்படிங்கிற இந்த கிளாசிக் போலோ நிறுவனம், அதுவும் சுபம் டெக்ஸ்டைல்ஸ் இரு இல்ல திருமண விழாவில் கலந்து கொள்கிற போது இப்படி ஒரு நிகழ்வை ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் என்பது மிகவும் பாராட்டுதற்கு உரியது. கோயம்புத்தூரில் இருக்கிற பிஎஸ்ஜி கல்லூரியில் படித்தேன். 90-92 முதல் நாள் ஒரு ஓரியன்டேஷன் வகுப்பு நடக்கும். இந்த கல்லூரி எப்படி நிறுவனாங்க, யார் நிறுவனா எல்லாம் சொல்லும்போது, அந்த நிறுவனருக்கு 4 மகன்கள், அவங்க 4 பேருக்கும் அடுத்தது தர்மத்தை 5வதாக சேர்த்து சொத்தை 5 பிரிச்சாங்களாம். அந்த 5வது சொத்து தான் இன்றைக்கு இருக்கிற பிஎஸ்ஜி குரூப் ஆஃப் எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷன்ஸ். அது மாதிரி இன்றைக்கு கிளாசிக் போல 2 சகோதரர்களும் இணைந்து இன்னைக்கு ஒரு நிறுவனத்தை உருவாக்கியிருக்காங்க. எப்படி அந்த பிஎஸ்ஜி கல்லூரி தர்மத்தை சேர்த்தார்களோ, அது மாதிரி இன்றைக்கு கிளாசிக் போல நிறுவனமும் வெற்றி அமைப்பின தனது சகோதரனாகவே கருதி அந்த திருமண பத்திரிகையிலிருந்து அனைத்திலையுமே இதை கொண்டாடி இருக்கிறாங்க, அதை குறிப்பிட்டிருக்கிறாங்க. இன்றைக்கு இதற்காக ஒரு நிகழ்ச்சி நடத்துகிறார்கள். அதில் இன்றைக்கு அந்த வெற்றி அமைப்பினுடைய உறுப்பினர்கள் நிறைய பேர் இங்கே இருக்கிறீங்க. தொடர்ந்து இந்த பணி செய்கிறது, ஒரு 18 லட்சம் மரம் வைப்பதும், அரசு பள்ளியை எடுத்து நடத்துவதும், இப்படி பல்வேறு இன்றைக்கு ஒரு முன்மாதிரியாக ஒரு மூங்கில் ஒரு தோட்டத்தை உருவாக்கி இருப்பதும் வெகுவாக பாராட்டுதற்குரியது. ஐயா பாமையன் அவர்கள் இன்னைக்கு, ஐயா காளிதாஸ் அவர்கள் எல்லாம் இன்னைக்கு இணைந்து அந்த ஒரு தோட்டத்தில் இன்னைக்கு ஒரு கூட்டம் நடத்தினாங்க. அவங்களுடைய மொத்த இலக்கே 20 நபர்கள் தான். அதனால கூட்டம் பெரிதாக வேண்டும் என்பது அவசியமே இல்லை, அதில் ஈடுபாடு உள்ளவங்க தான் வேணும். எனக்கு கொடுத்த தலைப்பு வந்து சீரழிந்த நீர்நிலைகள் காப்பாற்றுவது எப்படின்னு. இப்போ அண்ணன் சொல்லும்போதே சொன்னாங்க தண்ணியை பற்றி பேசுவாருன்னு. எனக்கு பயம் வந்துட்டு, தமிழ்நாட்டில் 2 தண்ணீர் பிரச்சனை. ஏன்னா நீங்கள் எந்த தண்ணியை எடுத்துக்கிட்டு இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஒரு தண்ணீர் தமிழ்நாட்டில் அதிகமாக இருக்கிறனால பிரச்சனை, ஒரு தண்ணீர் கம்மியாக இருக்கிறனால பிரச்சனை. எந்த தண்ணீர் அதிகமாக இருக்குது? 50,000 கோடி வருமானம் என்பதற்காக அதை நடத்துகிறோம் என்கிறார்கள். அதில் நமக்கு மிகப்பெரிய மாறுபட்ட கருத்து உண்டு. தண்ணீரை பொறுத்தளவில் உலக அளவில் இன்றைக்கு ஒரு முக்கியமான பிரச்சனை என்று சொன்னால் அது தண்ணீர் தான். அது இந்தியாவிலும் வருகிறது, அதே அது தமிழ்நாட்டிலும் வருகிறது. உலகிலேயே அதிக மழை பெய்யக்கூடிய இடமும் இங்கே தான் இருக்குது, குறைவான மழை பெய்கிற பகுதியும் இங்கே தான் இருக்குது. இந்தியா எடுத்துட்டிங்கன்னா உலக நிலப்பரப்பில் 2.5% இருக்குது. உலகத்தில் இருக்கிற மழையின் அளவில் 4% தான் தண்ணீர் இருக்குது, ஆனால் மக்கள் தொகை 18% இருக்கிறோம். இந்தியா முழுமையும்னா தமிழகத்துக்கு எப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழகத்தில் இருக்கிற இந்திய நிலப்பரப்பில் 4% இங்கே இருக்கும், 7% மக்கள் இருக்கும், தண்ணீர் 2.5% தான் இருக்குது. ஆனால் அதில் நாம் கொஞ்சமும் கவனம் செலுத்தவில்லை. கடந்த 30 ஆண்டுகளில் 1/3 நீர்நிலைகளை இழந்திருக்கும். இப்போ நீங்கள் எந்த அரசியல் கூட்டமோ எதில் கேட்டிங்கனாலும் சொல்லுவாங்க, நாங்கள் தமிழ்நாடு நம்பர் 1. நான் படித்த நம்பர் 1 ஒன்று சொல்லணும்னா, நீர்நிலைகளை அதிகம் இழந்த மாநிலத்தில் தமிழ்நாடு தான் நம்பர் 1. கடந்த ஆண்டு பார்லிமெண்ட்டில் ஒரு புள்ளி விவரம், முதல் முறையாக இந்தியாவில் நீர்நிலைகளுக்கான ஒரு கணக்கெடுப்பு நடத்தினாங்க. இந்தியா முழுவதும் எவ்வளவு நீர்நிலைகள் இருக்குது, எந்தெந்த மாநிலத்தில் எவ்வளவு இருக்கு, எப்படியெல்லாம் இருக்கு அப்படின்னு ஒன்று எடுத்தாங்க. இந்தியா முழுவதும் 4,24,540 நீர்நிலைகள் இருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்திருக்காங்க. அதில் தமிழகத்தில் 1,07,000 நீர்நிலைகள் இருக்கு. 1,07,000 52,000 பயன்பாட்டில் இல்லை அப்படின்னு. அப்போ நாங்கள் என்ன ஒரு முயற்சியில் இருக்கோம்னா, தண்ணீர் அதாவது இப்போ என்ன சொல்றாங்கன்னா, வாட்டர் டிஸ்ட்ரஸ்டு ஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி உலகிலேயே இந்தியா நம்பர் 1 ஒரு சிலதில் இருக்கு. அதிகமாக நிலத்தடி நீரை பயன்படுத்துகிற ஒரு நாடாக இந்தியா இருக்கு, ஓவர் எக்ஸ்பிளாய்டேஷன்கிறாங்க. அதே மாதிரி இன்னைக்கு திருப்பூரில் நின்று பேசிக்கொண்டு இருக்கிறோம். திருப்பூர்லேயும் பார்த்தீங்கன்னா 30 ஃபிர்காவாக இதாக இருக்கு, அதில் 1 ஃபிர்கா தவிர இது அத்தனையுமே வாட்டர் டிஸ்ட்ரஸ்டாக தான் இருக்கு. இது வந்து தண்ணீர் தரித்திர நிலை அப்படின்னு சொல்கிறோம். அந்த நிலையில் தான் நாம் இருக்கிறோம். ஆனால் நமக்கு போதுமான மழை இருக்கிறது, மழையை நாம் சரியாக பயன்படுத்திக் கொள்ளவில்லை, சேமிக்கவில்லை. இந்த ரன் ஆஃப் வாட்டர்னு சொல்லுவாங்க. அது வந்து தமிழகத்தில் வந்து 72% நிலப்பகுதி பாறைப்பகுதி, அதனால் அந்த விழுகிற தண்ணீர் ஓடி விடுகிறது ஒரு பக்கம். அதே மாதிரி அதிகமான நிலத்தடி நீரை நாம் உறிஞ்சுகிறதுனால் வருகிற ஒரு ஆபத்து. ஸோ நாங்கள் என்ன செய்கிறோன்னா, இப்போ ஒரு ரோடு சரியில்லை, லைட்டு சரியில்லை, எல்லாம் கேட்குறோம். ஆனால் நம்ம தண்ணீரை பற்றி மட்டும் கவலைப்படுவதில்லை. ஏன்னா நம்மளை டேப்பில் தானே தண்ணீர் வருது, அதனால் அதோட சோர்ஸ் எங்கே இருந்துன்னு தெரியாது. அதனால் எளிதில் அது ஆக்கிரமிப்புக்கு உள்ளாகிறது. அதாவது ஒரு காலத்தில் 390 TMC தண்ணீர் இங்கே தமிழகத்தில் ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு இருந்தது. இன்றைக்கி அது 250 கீழே போயிடுச்சு. டிஎம்சியில் கணக்கு சொல்கிறமே என்னன்னு கேட்டிங்கன்னா, சென்னைக்கு 1 மாதத்திற்கு 1 TMC தண்ணீர் வேணும். இப்போ எப்படி பெங்களூரில் தண்ணி இல்லையோ அதே நிலைமை தான் சென்னைக்கு வரும். சென்னையில் இன்னும் சொன்னால் 2020 பிறகு தண்ணீர் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. நான் சொல்லுகிற புள்ளி விவரங்கள் எல்லாம் அரசின் புள்ளி விவரங்கள் தான். ஆனால் இப்போ இன்றைக்கி சென்னையில் தண்ணீர் இருக்குன்னா அது இயற்கையோ இறையோ கொடுக்குற ஒரு கொடை தான். இப்போ 2015 சென்னையில் பெருவெள்ளம், 2016 பெருவறட்சி. அப்போது தண்ணீரை உருவாக்க முடியாது, நிர்வகிக்க முடியும். நிர்வாகம் இல்லை, நிர்வாகம் நாம் செய்ய வேண்டும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மையின் ஒரு செய்தியை குறித்து நாம் தொடர்ந்து பேசணும். இப்போ இது மாதிரி மேடைகளில், இது மாதிரி அரங்க எங்கெல்லாம் சந்திக்கிறோமோ அதை குறித்து பேசும்போது சோஷியல் ஆக்ஷன் பாங்க, ஒரு செயல்பாடு,
அப்புறம் அது ஒரு இயக்கமாக கட்டமைக்கப்படணும். இன்றைக்கி எப்படி வனத்துக்குள் திருப்பூர் வெற்றி அமைப்பு என்று உருவாக்கி 18 லட்சம் மரங்களை நட்டு இருக்கிறீர்களோ அது மாதிரி இன்றைக்கு இதை போல ஒரு இயக்கத்தை இதை குறித்து பேச வேண்டும். அப்புறம் தான் சட்டமாக அது மாறும். இப்போ நான் தெலுங்கானாவில் போய் பார்த்தோம், ஒரு நாளைக்கு 2 TMC தண்ணியை லிஃப்ட் பண்ணுறாங்க. காலேஸ்வரம்ங்கிற ஒரு ப்ராஜெக்ட், என்ன தண்ணீர் பிரச்சனை, பல உயிர் போகுது அப்படிங்கிறப்ப ஏதோ ஒரு விதத்தில் தண்ணீர் கொடுக்கணுங்கிற ஒரு பெரிய முயற்சி. அதே மாதிரி மரம் நடுறதுல எடுத்துக்கிட்டிங்கன்னா 243 கோடி மரங்களை நட்டுருக்காங்க. எவ்வளவு காப்பாற்றிருக்கிறாங்க, அவங்க சொல்கிறது 80% சர்வைவல் ரேட்லாம் சொல்கிறாங்க. ஆனால் நம்முடைய தமிழக அரசு இப்போ 262 கோடி மரங்களை சொல்லியிருக்கிறாங்க. அப்போ இந்த நீர்நிலை பராமரிப்பில் மக்களோடு இணைந்து மக்கள் பங்கேற்போடு நீர் மேலாண்மை என்கிற அடிப்படையில் நாங்கள் செயல்பட்டு கொண்டு இருக்கிறோம். இந்த வாடகை இல்லாத இயந்திரங்களை கொடுத்து எஸ்கவேட்டர்ஸ், நாங்கள் இப்போதைக்கு ஒரு 6 இயந்திரங்களை வச்சுருக்கிறோம். அந்த இயந்திரங்களை வாடகை இல்லாமல் கொடுக்குறோம். யாரெல்லாம் நீர்நிலைகளை புனரமைக்க ஆர்வமாக இருக்கிறாங்களோ அவங்களோட அவங்க வந்து டீசல் கொடுக்கணும், சம்பளம் கொடுக்கணும் என்கிற அடிப்படையில் செயல்படுகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் உருவாகி மறைகிற தாமிரபரணி நதியில் 2 எஸ்கவேட்டர் வேலை செய்யுது. இப்போ தாமிரபரணியில் இன்னொரு பெரிய பிரச்சனை என்னென்னா, இந்த வாஸ்தை ஒன்றில் நம்பணும், ஒன்றில் நம்பக்கூடாது. வாஸ்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, நீர்நிலையை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செல்வம் நிறையா கூடுங்கிறாங்க. அதனால் தயவு செஞ்சு எங்கெல்லாம் நீர்நிலை இருக்கிறோ ஓடுகிற ஆறு பாருங்கள், தண்ணீரை பாருங்கள், குளத்த குட்டையை ஏரியா எல்லாத்தையும் போய் பாருங்கள். ஆனால் இன்னொன்று என்ன சொல்கிறாங்கன்னா, வாஸ்து உங்களுடைய பாவம் போகணும்னா தண்ணியில் போய் துணியை விடுங்கிறான். தண்ணியில் துணியை விட்டிங்கன்னா பாவம் தான் சேரும். இன்றைக்கு மிகப்பெரிய பிரச்சனையாக அது தமிழகம் முழுவதும் உருவாகியிருக்கு. எல்லா சபரிமலைக்கு போகிறவங்களும் தண்ணியில் துணியை விடுறாங்க, தாமிரபரணியிலையும் விடுறாங்க. இப்போ நாங்கள் பாபநாசத்தில் என்ன செய்கிறேன்னா, பாப விநாசம், பாபம் போகணும் அப்படின்னு போய் துணியை விடுறாங்க. அப்புறம் நாங்கள் அங்கே இருக்கிற அது மதம் சார்ந்த ஒரு பிரச்சனைங்கிறனால மதத்தில் ஈடுபாடு உள்ள அவர்களோடு இணைந்து அந்த துணிகள் எல்லாம் எடுக்கிறோம். அதிலிருந்து மிதியடிகளை தயார் செய்கிறோம். அதில் இப்போ இப்போதைக்கு ஒரு 40-50 பேருக்கு வேலை கொடுத்துருவோம். இந்த ஆண்டு கிட்டத்தட்ட ஒரு 1000 பேருக்கு வேலை வாய்ப்பு கொடுப்போம். ஆனால் அந்த துணியை நீங்கள் தண்ணியில் போட்டு தான் வேலை வாய்ப்பு கொடுக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கேருந்தே அதெல்லாம் கொடுக்க மறுசுழற்சியில் அதை கொண்டு வர முடியும். எனவே இது மாதிரியான மாற்றம் ஒன்றே நிரந்தரம். மாற்றம் என்பது சொல்லல்ல செயல், மாற்றம் என்பது எண்ணிலிருந்தே உருவாகிறது. எனவே நாம் தனிநபர்களாக இதை என்ன உலகின் மிகப்பெரிய மாற்றம் என்று எதை கருதுகிறீர்களோ அது ஒரு சிலரின் எண்ணத்தில் உருவானது தான். எனவே நாம் அதற்கான முடிவெடுத்தால் இந்த மாற்றம் சாத்தியப்படும். எதெல்லாம் உலகத்தில் மிகப்பெரிய விஷயம் அப்படின்னு நினைக்கிறீங்களோ, நம்மை விட குறைந்த எண்ணிக்கையிலான மனிதர்கள் உட்கார்ந்து பேசி அதை செயல்படுத்தியதன் விளைவு தான் இன்றைக்கு எதாக இருந்தாலும், இன்றைக்கு மின்சாரமாக இருக்கட்டும், எதாக இருந்தாலும் அது உருவானது அப்படி தான். இப்போ அரசோடு இணைந்து நாங்கள் இந்த CSRல மட்டும் கடந்தாண்டு ஒரு 10 கோடி ரூபாய்க்கு ப்ராஜெக்ட் செஞ்சுருக்கோம். அது மாதிரி மாறுபட்ட கோணத்தில் உள்ளவங்கள்லாம் செயல்படுறோம். பூலகி நண்பர்கள் சுந்தரராஜன் இங்கே இருக்காரு, நான் அவர்கிட்ட பேசும்போது அவர் சொல்லுவார், நாங்கள் ஒரு மரம் கூட வைத்ததில்லைன்னு. ஆனால் நாங்கள் லட்சக்கணக்கில் மரம் வைக்கிறோம். அதே மாதிரி எங்களுக்கு வழிகாட்டுவதற்கு ஐயா பாமையன் போன்ற ஐயா காளிதாஸ் போன்றவர்கள்லாம் சிறப்பான ஒரு வழிகாட்டுதல். அது இன்றைக்கு இந்த பள்ளி கல்லூரி மாணவர்கள்ட்ட நீங்கள் ஏற்படுத்தி இருக்கிற தாக்கம் என்பது மிகப்பெரிய. அவ இருவருக்கும் ஐயா சதாசிவம் உள்ளிட்டவருக்கு நல்ல ஒரு கரவொலியை இந்த இடத்தில் பதிவு செய்வோம். மாதிரி அங்கே பின்னாடி வந்து பூவுலகின் நண்பர்கள்லேருந்து வழக்கறிஞர் வெற்றி இருக்கிறார் பாருங்கள், கடைசி சீட்டு அவர் தான். ஆனால் இது மாதிரி வழக்கு அது எதுனா முன்னாடி வர அவர் தான், அவருக்கு ஒரு நல்ல கரவொலியை பதிவு செய்வோம். பக்கத்தில் தம்பி லோகேஷ் இருக்கிறாரு, படிமங்கள் பற்றி அவர் கொண்டு வந்திருக்கிறார். பல 100, பல 1000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த புதை படிமங்கள் எல்லாம் அவர் கொண்டு வந்திருக்கிறாரு, அதையும் பார்த்து சொல்லுங்க. ஒரு நம்பிக்கையோடு ஒரு மாணவர் வந்திருக்கிறாரு, அவருக்கும் ஒரு கரவொலியை கொடுங்க. அவரை கூப்பிடுங்களையா அந்த ஸ்டூடெண்ட், உனக்கும் ஒரு பாராட்டு. இவங்கெல்லாம் தான் செயல்படுவாங்க, மாணவர்கள் தான் எங்களுடைய நம்பிக்கை. மழை வளமோங்க, நீர் வளமோங்க, சுவாச காற்றில் மலமனம் கூட.